கலமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ கேட்டுக் கொள்வாயே வீரமோ பொறுப்பாதி வீரமோ சரிபாதி பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர் கொள்வாயே உனக்கு போலீஸ்னா பயமா? பயமா எனக்கா? சான்ஸே இல்ல. ஹே, எங்க இன்னொரு தடவை பண்ண? பயமா எனக்கா? சான்ஸே இல்ல. ஹே, எங்க அப்பாவும் இப்படியே தான் பண்ணுவாரு. அம்மா பாருமா, அப்பா மாதிரியே பண்றாங்க. ஆமா, இவரை வந்து நான் ஏற்கனவே பாத்திருக்கேன். எங்க, எப்படி? ஒரு நாள் நான் ரோட்ல நிக்கும் போது கார்ல வந்து என்ன பாத்துட்டு போனாரு. அப்படியா? ரெண்டு பேரும் விளையாடுங்க, நான் போய் டிஃபன் ஏதாவது எடுத்துட்டு வரேன். பசிக்குது இல்ல? உங்களுக்கு கௌஷிக்கு மேல வெறுப்பு இருந்துச்சுன்னா அத கௌஷிக் கிட்ட காட்டுங்க. சின்ன பையன், அவன் மேல காமிச்சா அவன் என்ன பண்ணுவான்? எங்க போவான் அவன்? நீ இந்த மாதிரி தவிச்சுட்டு இருக்கறத என்னால பாத்துட்டு இருக்க முடியலமா. அம்மா, என்னமா இப்படி? இந்த வருது பார். தீபக், இங்க வா. எங்க வேக வேகமா போயிட்டு வரீங்க? இங்க வா. என்ன, எங்க போயிட்டு வரீங்க?
பார்க்குக்கு போயிட்டு வந்தேன். பார்க்க பொய்யெல்லாம் சொல்ல கூடாது, இப்பதான் நான் அங்க போயிட்டு வரேன், நீ அங்க இல்லையே. பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட் வீட்ல தண்ணி குடிக்க போறேன். தண்ணியா? இத பாரு, இனிமேல அந்த பார்க்குக்கு தான் நீ போக வேண்டாம், புரியுதா? அங்கதான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க. சொல்லிட்டே இருக்க, சும்மா பார்க்க பார்க்குங்கற, இங்க விளையாட முடியாது உனால. வேணும்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க கூட்டிட்டு வந்து விளையாடு. உங்க அம்மாவுக்கு என்னால பதில் சொல்ல முடியல, பெரிய இம்சையா இருக்கு. இங்க வா. என்ன, பார்க்குக்கு போணுமா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? சரி, பார்க்குல போய் விளையாடு, நோ ப்ராப்ளம். ஆனா இப்படி இருட்டெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் போய் விளையாடக்கூடாது. பூச்சாண்டி பிடிச்சிட்டானா என்ன பண்ணுவ? நீதான் போலீஸ் இருக்கியே. புத்திசாலி, போலீஸ் தான் திட்டம் தான் பிடிப்போம், பூச்சாண்டி எல்லாம் பிடிக்க மாட்டோம். சரி சரி, இனிமே இப்படி லேட் எல்லாம் பண்ணக்கூடாது, இருட்டத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும். அம்மாக்கு பயமா இருக்குல்ல? ஆமாமா, என்ன கொடுமை இல்ல, நானும் படிச்சேன். ஐயோ, நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம பசங்களை டாக்டருக்கு படிக்க வைக்கிறோம். அப்பேற்பட்டவனுக்கே டாக்டர் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ, என்ன மாப்ள போன்ல அனிதான்னு பேர் வந்தது, எடுத்து ஹலோ சொன்ன உடனே கட் ஆயிடுச்சு. அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம கிரானைட் ஃபேக்டரிக்கு ஒரு டீலர் வேணும்னு கேட்டிருந்தேன், இவங்க கம்மியா தான் டெண்டர் கோட் பண்ணிருந்தாங்க, அதனால இவங்களுக்கு தர முடியல. இவங்க எங்களுக்கே டீலர்ஷிப் கொடுங்கன்னு சும்மா போன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க. அனிதா தான் கொடுங்க. ஆமா அனிதா, இவங்களுக்கெல்லாம் கொடுத்து மெயின்டைன் பண்ணா நமக்கு தான் ஹெவி லாஸ் ஆகத்த. நான் இங்கிருந்து பேசினா உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும், நான் வெளியில போய் பேசிக்கிறேன். மாப்ள நானும் ரொம்ப பயம். ஆமாமா, ஹலோ, நான் வடிவு பேசுறேன், நீங்க உடனே இங்க வாங்க. நீங்க கூப்பிடுற நேரத்துக்கு என்னால வர முடியாது. அனிதா செத்து போயிடுவேன் சொல்லிட்டு இருக்காங்க. போன் அவகிட்ட கொடுங்க. அவகிட்ட போன் எல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க நேர்ல வாங்க. போன் அவகிட்ட கொடு, சொல்றேன்ல போன் கொடு கொடு. ஹலோ, என்னடி பிளாக்மெயில் பண்றீங்களா? ஆமா, செத்துடுவேன். செத்து போ, காலையில ஒரு மாலையோட வா. சும்மா சாக மாட்டேன், என் சாவுக்கு நீதான் காரணம்னு எழுதி வச்சுட்டு சாவ. ஹலோ, அவன் புத்திய காமிச்சானா? அவனுக்காக நீ ஏன் சாவ போற? உனக்கு என்ன தலையெழுத்தா? யாரி? அவர்தாமா.
பண்ற? எடுத்து பேசு, என்ன முடிவுன் தெரிஞ்சுக்க. எடுடி பேசு. ஹலோ, என்ன அனிக்குட்டி? யாரு? நான் தான் மாமா பேசுறேன். ஏண்டா பேச பேச போனை கட் பண்ணிட்டேன்? என் மேல என்ன கோவமா? ஏண்டா நான் இருக்கிறது என்ன வீடாடா? ஜூராசிக் பார்க். இந்த டைனோசர் தொல்லை தாங்க முடியலடா. டைனோசர் யாருன்னு கேக்குறியா? அதான் என் அத்தை. அவதான் நீ போன் பண்றப்ப எடுத்தா, அதனாலதான்டா என்னால சரியா பேச முடியல. இப்ப உனக்கு என்னடா பிரச்சனை? ஏதோ நான் டென்ஷன்ல பேசிட்டேன், இப்ப உனக்கு என்னடா வேணும்? எனக்கு உங்களை பாக்கணும் போல இருக்கு. என்ன பேச்சே காணோ? அதுக்கு என்ன, பாத்துட்டா போச்சு. போய் செத்துருவாங்கன்னு அவசரமா பேசிட்டு இருக்க. உங்களுக்கு என்ன சமையல் செய்யட்டும்? இன்னும் 1 hour வந்துருவீங்கல்ல? அன்னிக்குட்டி, நான் வீட்டுக்கு வர்றது சரிப்படாது. ஒண்ணு பண்ணலாம்டா. உனக்கு இந்த ஹோட்டல் ப்ளூ ரிங் தெரியுமா? தெரியும். அதான் உனக்கு எல்லாமே தெரியுமே. அங்க 513 ரூமுக்கு வந்துரு. அது என் பர்மனன்ட் ரூம். வேண்டாங்க, நீங்க வீட்டுக்கே வந்துருங்களேன். இப்ப நீ என்ன பாக்கணுமா வேணாமா? பாக்கணும். அப்ப வந்துடுறா குட்டி. உங்கூட பேசுனதுல மூட் அவுட் ஆயிடுச்சு. சீக்கிரம் வாடி, வந்துடுறியா? அனிக்குட்டி, என்ன ஏமாத்த கூடாது. போங்க, வந்துரு. சரி. எங்க, நான் தான் அனிதா பேசுறேன். நான் ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்கேன், நீங்க சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? ஓகே சார், ரெடியா இருக்கு, வந்துருங்க. வாங்கம்மா. மிஸ்டர் மாசலாமணி சார் சொன்னது உங்களதானா? வாங்கம்மா, உட்காருங்க. இல்ல சார், ரூம்ல இருக்கேன்னு சொன்னாரே, இருக்காரா? 10 minutes வந்துறதா கால் பண்ணிருந்தாரு, வந்துருவாருமா. நீங்க போய் ரூம்ல வெயிட் பண்ணுங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல, ஒண்ணு வேண்டாம் சார். கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கீங்க, ஏதாவது சாப்பிடுங்க. வேண்டாம் வேண்டாம். சரி, நீங்க ரூம்ல போயிருங்க. யார் நீ? உன் கூட எத்தனை பேர் தங்கியிருக்காங்க? உன்னை தான் கேக்குறேன், உன் கூட எத்தனை பேர் தங்கியிருக்காங்க? நான் மட்டும்தான். ஏ என்னம்மா, பணமெல்லாம் போதுமா? அப்புறம் நான் கிளம்பலாமா? ரொம்ப திருப்தியா இருந்தது. Thank you.
சார். ஏய் யாரா நீ சார்? என்னடா சம்பந்தம் உனக்கும் அவளுக்கும் சார்? அது வந்து என்னடா உனக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் சார்? நானும் சொல்றா. ஏய் யாரா நீ சார்? நானும் இந்த பொண்ணு ரூம் போட்டு ரூம் போட்டு ஏய் நீ வாய் மூடு. ரெண்டு பேரும் ரூம் போட்டிருக்கீங்களா? பிராத்தலா? டேய் வெளிவாடா. ஆடாங்கற சார், இவனை கொண்டு வண்டியில ஏத்தியா? ஆமா, அவர் பேசிஸா இல்ல டே பேசிஸ்? என்ன அப்படியே ஷாக் ஆகுற? சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல சார். இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க சார். நான் மாசிலாமணியை பார்க்க வந்தேன் சார். மாசிலாமணி சாரா? சாரி சாரி மேடம். ஏண்டி ஏதாவது ஹோட்டல்ல ரூம் போட்டு அப்படி இப்படி பண்ணி மாட்டிக்குவீங்க? பெரிய மனுஷன் பேரை சொல்லி தப்பிக்கணும்னு நினைப்பீங்க? நாங்க எல்லாம் என்ன கேணையா? நீங்க வேணும் அவருக்கு போன் பண்ணி பாருங்க சார். ஏய், நீ பண்ற தப்புக்கெல்லாம் நான் அவருக்கு போன் பண்ணி கேட்கணுமா? ஏண்டி உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பாத்திருக்கேன். இல்ல சார். ஏய், எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. வா, சொல்றது கேளுங்க சார். நான் அந்த மாதிரி பண்ண இல்ல சார். ஏய், வர மாட்டியா? சார் சார் இல்ல சார். ஜெயந்தி அவளை இழுத்துட்டு வா. ஏய் மாடி வா. வேண்டாம் ஓட்டுறீங்க. வாடி சொல்றேன். அந்த மாதிரி பண்ண இல்ல. மரியாதையா வரியா இல்லையா? சந்தோரம். அந்த மாதிரி பண்ண இல்ல. மாடி ரொம்ப ரொம்ப தான் நடிக்கிற. நான் மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கேன். வா. பேசாம வா. என்ன வேணுங்க? ஏய் வாயை மூடிட்டு வா. என்ன பார்க்க யாரை அலோவ் பண்ணாத? சரி பகை வரை ஜெயித்திடு.